காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பழமையான குடம்பேஸ்வரர் கோயிலில் திருப்பணிகளின் போது தங்கம் கிடைத்துள்ளது. கிடைத்த தங்கத்தை அரசிடம் ஒப்படைக்கப் போவது இல்லை என பொதுமக்கள் மறுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், தங்கம் கிடைத்தது எப்படி? ஏன் உத்தரமேரூர் மக்கள் இதனை அரசிடம் ஒப்படைக்க தயங்குகிறார்கள், மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள்? திலகவதி, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் அருகே இருக்கக்கூடிய குளம்பேஸ்வரர் கோவில் தான் இந்த கோவில். இது வந்து சிவன் கோயிலாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோவில். இந்த கோயிலை புதுப்பிப்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டக்கூடிய மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 60-க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இதை புதுப்பிப்பதற்காக முடிவு செய்திருக்கின்றன. முடிவு செய்து இதுக்கான அந்த பணிகளை தொடங்கும் பொழுது சேசிபி இயந்திரம் கொண்டு வந்து அதை வந்து அந்த 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 கோயிலை இடித்து புதுப்பிப்பதற்கான அந்த பணிகளை தொடங்கும் போது அதிலிருந்து கிட்டத்தட்ட அந்த முகப்பு அந்த கல்லிலிருந்து 85 100 பகுன் உட்பட்ட தங்க நகை இதில் இருந்திருக்கிறது. இது ரொம்ப பழமையான நகை என்பதற்காக அதிகாரிகள் உடனே வந்து பொதுமக்களிடம் பேசிய பொழுது அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது, இது வந்து வழக்கமாக இந்த கோவில் வைக்கக்கூடிய நகை, இது வந்து புதையலோ மற்றது கிடையாது, ஒவ்வொரு கோவிலையும் இது முகப்பு தோற்றில் வைக்கக்கூடிய நகைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் வந்து பேசும்போது இந்த நகையை நாங்கள் அதிகாரம் கொடுக்க மறுக்கிறோம், குறிப்பாக இந்த பகுதியில் கோயில் புதுப்பிக்க மீண்டும் அந்த பணிகள் நடைபெற இருக்கிறது, அப்பொழுது இந்த நகையை அது கோவில் சமயம் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த பகுதி மக்கள் நம்ம இருக்க அவங்க பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த கோயில் புதுப்பதற்காக எப்போ அந்த பணிகளை தொடங்குனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சார், 1 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாங்கியெல்லாம் செஞ்சு ப்ரொசீஜராக என்ன பண்ணுமோ அதெல்லாம் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது ஊர் திருமணம், பொதுமக்கள்லாம் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இது இந்த கோயிலை வச்சு தான் எங்கள் தெருக்கு பேர். ஸோ அதனால் இந்த கோயில் நாங்கள் புதுப்பிக்கணும் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுட்ருந்தோம். ஸோ இதுதான் அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அது எல்லோரும் மக்கள்லாம் கூடி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ இது 1 நாளுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலை வந்து டிமாலிஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அது நேற்று வந்து நாங்கள் ஜேசிபி வச்சு நாங்கள் இது பண்ணும்போது அந்த நார்மலாக எல்லா கோயில்லையும் அந்த வாசக்கால் கீழே ஒரு சாங்கியத்துக்காக வைக்கிற ஒரு நகை கொஞ்சம் இருந்தது, அது கல் புரட்டும் போது இருந்தது, அதை தான் எடுத்து வச்சு மக்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து புதையல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, புரளி கிளப்பிட்டு இருக்காங்க. அது நகை புதையல்லாம் கிடையாது. அந்த நகையை திருப்பி நாங்கள் கோயில் கட்டிட்டு அந்த கோயிலுக்கு தான் வைக்க போகிறோம். தலைவாசக்காலில் எப்போவுமே இது ப்ரொசீஜர், வீட்டுக்கும் சரி நம்ம கோயில் கிராமத்தில் அதான் நார்மலாக கோயில் எல்லா கோயிலும் வைக்கிற ப்ரொசீஜர் தான் இது. ஸோ அந்த கோயிலோட நகை தான் இது எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் திருப்பி கோயிலுக்கு தான் செய்ய போகிறோம். அதிகாரிகள் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க? ஏன்னா வந்து கோவில் கட்டமைப்பு கீழே இருக்கிறது அதிகாரிகளுக்கு வந்து முறைப்படி வந்து உங்களை பொதுமக்கள் சந்தித்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதை கொடுக்க மறுப்பதற்கு என்ன காரணம், எவ்வளோ நகை அதில் இருந்தது? அது நகை எஸ்டிமேஷன் நாங்கள் என்ன பண்ணலை சார், எவ்வளோ கொஞ்சம் தான் இருந்தது, ஒரு துணியில் இருந்தது. நாங்கள் அது என்னென்னா, இது கோயில் நாங்கள் இந்த இவ்வளோ வருஷமாக கோயில் நாங்கள் தான் பராமரிக்கிறோம், அது எங்கள் தெருக்கோயில் தான், இது ரொம்ப பாழடைஞ்சு போனதுனால சரி மக்கள்லாம் கூடி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ நோட்டீஸ் கொடுத்தோம், எத்தனையோ இது பண்ணோம், கவர்மெண்ட்டை போய் அப்ரோச் பண்ணோம், நிறைய ஃபண்ட்லாம் கேட்டால் யாரும் கொடுக்கல. ஆனால் இப்போது இது நாங்கள் கோயில் கிளீன் இந்த கோயிலை வந்து புதுப்பிக்கும் போது இந்த கிடைச்சதுனால இது கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் யாரோ சொல்லி அவங்க வந்து இந்த நகையை நாங்கள் ரெக்கவரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது கோயில் நாங்கள் பராமரிக்கிற கோயில், இது கீழே இது நாங்கள் அதாவது புதையல் கிடையாது, இது வாசக்கால் கீழே தலைவாசக்கால் கீழே வைக்கிற வந்து ஒரு நகை, அது சாங்கியத்துக்கு எல்லா கோயிலையும் வைப்பாங்க, அதை நாங்கள் திருப்பி அதையே தான் வைக்க போகிறோம். அதை நாங்கள் யாரும் கொடுக்கலன்னு சொன்னதை நாங்கள் சொல்லி அமைச்சிட்டோம் சார். கோவில் வந்து முகப்பு தோற்றத்தில் வழக்கமாக எல்லா கோவிலையும் வந்து வைக்கக்கூடியது தான். இது பழமையான கோவில் என்பதால் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில் என்பதால் அது புதிதாக தெரிகிறது. இது கோவில் திரும்பி அது பயன்படுத்தப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. திலகவதி ஆனந்த், நீங்கள் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் வரலாற்று ஆய்வாளர் திரு குடவாயில் பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். குடம்பேஸ்வரர் கோயில் அந்த பணிகள் செய்யும் போது தங்கம் கிடைத்திருக்கிறது, அது ஆனா புதையல் இல்லை, சம்பிரதாயத்திற்காக ஒரு கோயிலில் வைக்கப்படுவதுதான் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன சார் ஒரு வரலாற்று ஆய்வாளராக? இது பொதுவாக 14ஆம் நூற்றாண்டுல வடகுணத்து கொள்ளையர்கள் வந்து தமிழ்நாட்டுல சூறையாடும் பொழுது பல கோயில்கள்ல இந்த மாதிரி தங்கம், வெள்ளி, செப்பு சிலைகள் இவைகள் எல்லாம் பூமியில பதிச்சு வைக்கிறது, பாதுகாப்புக்காக வைக்கிறது வழக்கம். இப்ப இங்க குழம்பேஸ்வரர் கோயில கிடைத்திருக்கிறது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வைத்து வைக்கப்பட்டு பதிக்கப்பட்டதா, அது தனித்தனியா இருக்காங்கிறது நேரில் ஆய்வு செய்தாதான் தெரியும். அது அப்படி இருக்கும்போது இது வந்து பொதுவான சட்டப்படி
பூமிக்கு கீழ் தனியார் நிலமா இருந்தாலும் சரி எந்த நிலமா இருந்தாலும் அது அரசுக்கு தான் சொந்தம், மற்ற யாரும் தனிநபர்கள் கொண்டாட முடியாது. இருந்தாலும் இது கோயில் வளாகத்துக்குள்ள கிடைச்சிருக்கிறதுனால அந்த பொருளை பற்றி அரசு தான் அதை நிர்ணயிக்க முடியும். ரெண்டாவது அந்த அங்க கிடைக்கக்கூடிய அந்த பொன் இருக்க அதனுடைய மதிப்பு அது எப்படி இருக்கு, அது பழம்பொருள் என்பதை தொல்பொருள் அறிஞர்கள் நேரில் பார்த்தாதான் அதனுடைய விலை மதிப்பை சொல்ல முடியும். பொதுவாக அது எடையுள்ள தங்கத்தினுடைய எடையை வச்சு இப்ப 5 பவுன் எடையில ஒரு நகை, ஒரு நகையோ அல்லது ஒரு காசோ அல்லது ஏதோ ஒன்று கிடைத்தால் அந்த 5 பவுனுடைய எடைக்கு நம்ம அதனுடைய விலை மதிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பொருள் வடிவில் இருக்கும் போது தொல்பொருள் மதிப்பு அதை விட பல மடங்கு உயரும். அதனால அத தொல் மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் வந்து அதை நேரில் பார்வையிட்டு அவர்கள் முடிவு செய்தாதான் அவருடைய மதிப்பை நம்ம சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும் இது அரசு தான் அதை வந்து முதல்ல இது பண்ண. இருந்தாலும் கோயில் வளாகத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் பெரும்பாலும் அந்த கோயிலுக்கு உரியதா தான் நாம எடுத்துக்கிறது ஒரு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார் இணைப்பில் வந்து பேசுவதற்கு. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஆனந்தன் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஆனந்தன், இப்போது தொல்லியல் வரலாற்று ஆய்வாளர் சொல்வது படி கோயில் இடத்தில் நிலத்தில் அது கிடைத்திருப்பதால் அது அரசாங்கத்திற்கு சொந்தமானது அப்படின்றதான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. ஒருவேளை அரசு தரப்புல இருந்து அந்த மக்களை வந்து அணுகும் போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இங்கே பகுதி மக்கள் பல்வேறு விஷயங்களில் வந்து நாங்கள் முன்னிறுத்தி கிராம மக்கள் சார்பாக ஒன்று திண்டி அதிகாரி சந்தித்தோம். எந்த ஒரு அதிகாரியும் எங்கள் நேரடியாக வந்து பார்த்ததில்லை. ஆனால் கோவில் கட்டி அதுக்கான புதுப்பிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம், குறிப்பாக இதிலிருந்து நகை கிடைக்கப்பட்டது என்ற தகவல் தெரிந்த உடனடியாக அதிகாரிகள் அனைவருமே இங்கே வந்து எங்களை சந்தித்து பேசுகிறார்கள். குறிப்பாக அந்த நகையை மீட்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த வழக்கமாக கோவில் வந்து சிறிய கோவில் தான், பெரிய கோவில் ஒன்று கிடையாது. முகப்பு தொட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்பிலிருந்து இருக்கக்கூடிய நகை தான் இந்த நகை. அதுவும் பெரிய கிலோ கணக்கில் நகையும் இது இங்கே இல்லை, குறிப்பிட்ட நகை தான் இருந்தது. எனவே இந்த நகையானது எங்கள் பகுதிக்கு எங்கள் கோவிலுக்கு சொந்தமானது, இந்த நகையை எங்களால் அரசுக்கு ஒப்படைக்க முடியாது, அந்த நகையை வைத்தே எங்கள் கட்டமைப்பு பணிகளை புதுப்பிக்க பணிகளை தொடர்ந்து ஈடுபடுவேன் சொல்றாங்க. இங்க ஊர் மக்கள் கிராம மக்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். சார், இப்போ வந்து அரசு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நகையை வந்து கேட்பதற்காகவும் திட்டமிட்டதற்காகவும் இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி கேட்டா நீங்க கொடுப்பீங்களா சார்? கொடுக்குற மாதிரிலாம் இல்லைங்க. இது வந்து நிலப்படி கீழே வாய்ப்படி கீழே இருந்ததுனால வாய்ப்படி கீழே தாங்க நாங்கள் வைப்போம். முறையா அதான் பண்ண போறோம். கோவில் பொதுவாக இருக்கக்கூடிய இடங்கள், அது மட்டுமல்லாமல் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே வந்து அரசுக்கு வந்து சொந்தமானது தான். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு கேட்கும்போது கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி வந்து நைட்டு பேசிட்டாங்க சார். இதை வந்து யாருக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை. திருப்பி சிவனுக்கே வந்து அதுக்குண்டா அந்த செய்கிறதா தான் முடிவு பண்ணிக்கிறோம். இதில் வந்து யாரும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஒரு பொருளை யாரையும் ஒரு இம்மி கூட யாரும் எடுத்துக்க போகிறது கிடையாது. சிவனுக்கே தான் திருப்பி பண்ண போகிறோம் நாங்கள். இல்லை, இது வந்து இப்போ குறிப்பிட்ட நகை தான் இங்கே இருந்ததா, மேலும் நகை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அதை பற்றி சார்? வாயில் படி கீழே தான் இருந்தது, மற்ற இடம்லாம் ஒன்றுமே இல்லை சார். எத்தனை பவுன் அங்கே நகை இருக்கும், எவ்வளோ நகை இருந்திருக்கும், என்னென்ன நகையில் இருந்தது? நான் இது வரைக்கும் பார்க்கல சார். நான் யாருமே இடம் போகல, மெஷர்மெண்ட்டு தெரில. அது வந்து ஊர் பொதுமக்களை கேட்டால் தான் தெரியும் சார். இல்லை பார்த்தோம்னா மெஷர்மெண்ட் எவ்வளோன்ட்டு நாங்கள் மெஷர் பண்ணல, வெயிட்லாம் போடல. இன்னொன்று வந்து இது வந்து இவங்க கவர்மெண்ட் எடுக்கிறாங்கனாக்கா இது வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது அந்தந்த பொருள் அங்கே தான் வைக்கணும்ன்ட்டு. இப்போ நாளைக்கு இது எங்களுக்கு யாருனா அசம்பாவம் இது நடந்ததுன்னா கவர்மெண்ட்டு பொறுப்பேற்றுக்கணும். புரியுதுங்களா? இது ஏற்கனவே இது ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த மாதிரி கோயில் வந்து அங்கே பாதியிலே நிறுத்திட்டாங்க. இதனால் எங்களுக்கு பொதுமக்களுக்கு எதனா பாதிப்பாச்சுன்னா இதுக்கு காரணம் கவர்மெண்ட் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நாங்கள் எங்களோட நம்பிக்கை, எங்களுக்காக தான் இந்த கோயிலே பண்ணுறோம் நாங்கள். வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க கிராம மக்கள் ஒன்று திண்டு கோவில் இருக்கும்போது கோயிலுக்கும் கொடுக்கலாம், அப்படி அது அரசு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் சொல்லக்கூடியது கோவிலுக்கு சொந்தமான அந்த நகை அது கோவிலுக்கே வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க திலகவதி. சரி, அரசு எவ்வாறு அவர்களை அணுகப் போகிறது, மக்களின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பது குறித்தெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனந்தன், தற்போதைய கள தகவல்களுக்கு உங்களுக்கு நன்றி. ஆனந்தன், கிடைக்கப்பெற்ற அந்த ஆபரணங்கள் தங்கம் தான் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்களா? எப்படி கிடைச்சது அந்த ஆபரணங்கள்? மணிமாறன், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் அருகே இருக்கக்கூடிய குளம்பேஸ்வரர் கோவில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலை புதுப்பிப்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் முடிவு செய்து
அந்த கட்டுமான பணிகளை புதுப்பிப்பதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். சிறிய ஆலயம்தான் சிவன் ஆலயம். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான ஆலயம் என்று இங்கே இருக்கக்கூடிய மூத்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலை புதுப்பிப்பதற்காக அந்த பணிகளை ஊர் மக்கள் ஒன்று கூடி பேசி முடிவெடுத்து பணிகளை நேற்றிலிருந்து தொடங்கியிருக்காங்க. அப்படி தொடங்கும் பொழுதுதான் இந்த சிவன் ஆலயத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கருங்கல்லை பிறட்டும் பொழுது அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பையில் ஒரு தங்கம் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தங்கத்தை உடனே இந்த பகுதி மக்கள் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கின்றன. அந்த தங்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, புகைப்படத்தில் பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பாக கோவில்கள் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து ஆலயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தங்க நகை ஆபரணங்களாக இருக்கிறது. இருப்பினும் இதை உடனடியாக அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சில நபர்களை தெரிவிச்சிருக்காங்க. உடனே அவர்கள் வந்து பொதுமக்களை சந்தித்து பேசிய பொழுது இது தொடர்பாக விசாரணையை ஒரு புறம் அவங்க வந்து மேற்கொண்டு வர்றாங்க. தங்கத்தின் மதிப்பீடையும் செய்துவதாகவும் ஒரு திட்டங்களையும் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசும் பொழுது இது கோவில் கருவறையில் முகப்பு தோற்றங்களில் வைக்கக்கூடிய நகைதான், எல்லா கோவிலையும் இருக்கக்கூடிய நகைதான், அதே போன்றுதான் எங்கள் கோவிலையும் எங்கள் மூத்தோர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் அரசிடம் கொடுக்க போவது இல்லை, வரக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி அது மட்டுமல்லாமல் புதிதாக கட்ட கோவில்களை எழுப்பியிருக்கிறோம், மீண்டும் அதே இடத்துல அந்த நகைகள் வைக்கப்பட்டு கோவிலை புதுப்பிக்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. இது தொடராக பேசுவதற்காக இந்த ஊர் மக்கள் நம்மகிட்ட இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார், இந்த கோவில் வந்து புதுப்பதற்கான பணிகளை எப்போ முடிவு செஞ்சீங்க? இதில் வந்து தங்கம் எவ்வளவு இருந்தது, அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க? தங்கம் எவ்வளோன்னு தெரியல, தோராயமாக பார்க்கல. நாங்கள் ஆபரணங்கள் இதை கோயில் வந்து நாங்கள் கட்டுறதுக்கு தான் அதை ரெடி பண்ணிக்கிறோமே தவிர வேறு எதுவும் பண்ணலை. இதுதான் எங்களுடைய நிச்சயம். கோயில் வந்து எங்களுக்கு சொந்த கோயில், இது வந்து எந்த கவர்மெண்ட்டும் இது வில்லை பராமரிப்பு பண்ணலை. இதை நாங்களே பண்ணி நாங்களே ரெடி பண்ணுறோம். இதுதான் எங்களுடைய இது. அதிகாரிகள் உங்க வந்து பார்த்தாங்களா? அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? அதை கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? எங்கள் கோயில் இதை வந்து கவர்மெண்ட்டு அறநிலைத்துறையில் எதுவும் பண்ணலை. இது நாங்களே குழந்தைங்க நலி வடிந்து உடஞ்சி போய் குழந்தைங்க மேலே வீழ்ந்து அதுக்கு அப்புறமேட்டு அதனால தான் நாங்கள் இதை ரெடி பண்ணுறதுக்கு நாங்களே செஞ்சோம், வேறு ஒன்றும் இல்லை. இதே கேட்டிருப்பீங்க, மிகவும் வந்து ஒரு பழமையான கோவில், அந்த பழமையான கோவில் வந்து மிகவும் சேதமடைந்திருந்தது. அந்த சேதத்தை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியல, அதனால் புதுப்பிப்பதற்கான திட்டங்களை திட்டப்பட்டு பணிகளை தொடங்கியிருக்கோம். அப்படி தொடங்கும் பொழுதுதான் இதை போல நகை வந்து இருந்திருக்கிறது. இதை வந்து அரசு அதிகாரிகள் கேட்குறாங்க, அவங்கக்கிடம் கொடுப்பதற்கான திட்டம் எங்களிடம் இல்லை, மீண்டும் கோயிலை புதுப்பிப்பதற்கான பணிகளை தொடர்ந்து ஈடுபட இருக்கிறோம்னு தெரிவி சொல்லியிருக்காங்க மணிமாறன். ஆனந்தன், சட்டம் என்ன சொல்லுது? பூமிக்கு அடியில் இருக்கிற இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் வந்து அரசாங்கத்தை ஒப்படைக்கணுமா, இல்லை அந்த ஊர் மக்களுக்கு சொந்தமானதா, அல்லது கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமானதா, என்ன சொல்லுது சட்டம்? சட்டத்திற்படி பார்த்தோம்னால் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தங்கம் அந்த பொருள் அனைத்துமே அரசுக்கு சொந்தமானது. குறிப்பாக கோவில் இருக்கக்கூடிய நகையும் அரசுக்கு சொந்தமானது தான். இருப்பினும் குறிப்பிட்ட நகை இருப்பதன் காரணமாக அது ஊர் பொதுமக்கள் ஊர் கிராமத்திற்கே கொடுக்கலாம் என்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் இது ஊர் மக்களுக்கே கொடுக்கலாம் என்று தெரிய வருகிறது. இருப்பினும் அரசு என்ன மாதிரி முடிவை எடுக்க இருக்கிறது என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நம் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது இது குறிப்பிட்ட தங்க நகை தான் இருக்கிறது, எனவே இதை மீண்டும் புதுப்பிப்பதற்கான பணிகளை திட்டமிட்டு அந்த பணிகளை செய்து வருகிறோம், எனவே அரசிடம் கொடுக்கிறதுக்கான எண்ணமும் திட்டமும் எங்களிடம் இல்லை என்று தெரிவிச்சிருக்காங்க மணிமாறன். இந்த ஆபரணங்கள் அரசாங்கத்திட்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, இந்த மறுப்பதற்கு என்ன காரணம் சொல்றாங்க? மிகவும் பழமையான நகை, குறிப்பாக வந்து எங்களுடைய மூத்தோர்கள் கட்டியிருக்கக்கூடிய கோவில், எழுப்பியிருக்க கோவில், அரசுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, அரசு கோவில் கிடையாது. குறிப்பாக இது பெரிய ஆலயமும் கிடையாது, சிறிய ஆலயம்தான் சிவன் ஆலயம், குறிப்பிட்ட அளவு தான் இருக்கிறது கட்டமைக்கிறது. அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், முகப்பு தோற்றத்தில் கருங்கல் கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகை. அப்படிப்பட்ட நகையை எங்களால் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? எங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டது போல நாங்கள் திரும்பியும் அந்த வழிபடுதலான பணிகளை தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று சொல்லிட்டு வர்றாங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகள் அந்த நகையை அவரிடம் கைப்பற்றி குறிப்பாக என்னென்ன நகை இருக்கிறது, என்னென்ன ஆபரணங்கள் இருக்கிறது என்று கண்டிப்பாக பரிசோதனை செய்து சோதனை செய்து பார்ப்பார்கள். குறிப்பாக எந்த நூற்றாண்டை சேர்ந்த நகை என்று பார்ப்பார்கள். அனைத்தும் ஆய்வு செய்து உட்பட்ட பிறகு அரசு அதிகாரியின் அறிவுறுத்தலின்படி
மீண்டும் கிராம மக்களை ஒப்படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னால் தற்போது நகை கிராம பொதுமக்கள் அந்த ஊர் கமிட்டி நிர்வாகியிடம் இருக்கிறது. அடுத்தடுத்த நகரில் என்ன மாதிரி முடிவெடுக்கிறான்னு தெரிய வரும். ஆனால் திட்டமிட்டபடி நம்ம இங்கிருக்க பேசக்கூடிய பார்த்தோம் என்று சொன்னால் அரசிடம் கொடுப்பதற்கான எண்ணம் எங்களிடம் இல்லை. எங்களுடைய நகை அது மீண்டும் புதுப்பதற்கான பணிகளை தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லியிருக்காங்க மணிமாறன். ஆனால் நீங்க பேசும்போது அந்த ஊர் மக்கள் பேசுனதையும் கவனிக்க முடியுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு நாள் வந்து சிதறம் அடைஞ்சு கிடந்தது. அந்த கோயிலை வந்து பராமரிப்பதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இப்போ அந்த தங்கத்தை கேட்குறாங்க அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. களத்திலிருந்து தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ஆனந்த்.